வணக்கம். என்னுடைய பெயர் ஜெனிஃபர். என்னுடைய சொந்த ஊர் மதுராந்தகத்தை அடுத்த அத்திமானம் கிராமம். நான் இங்கே சென்னையில் ஆஸ்கார் டென்டல் லெபார்ட்ரின்னு ஒரு நிறுவனத்தை ராமாபுரத்தில் நடத்திட்டு வரேன். நான் என்னோடய நிறுவனத்தை 2008 ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய நிறுவனம் வந்து ISO சர்டிஃபைட் நிறுவனம். எங்களோட நிறுவனத்தில் வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் டூத் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். எங்களோட ஒர்க் டைப்ஸ் வந்து PFM, மெட்டல் செராமிக், ஜெர்கோனியம் இம்ப்ளான்ட், க்ரௌன் அண்ட் பிரிட்ஜஸ், ரிமூவபிள் டென்சஸ், ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஒர்க்கில் பார்த்திங்களா, குவாலிட்டி அண்ட் டைமிங் தான் ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு மெடிசன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அங்கே இருந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து என்னோடய பொருளாதாரத்துக்கு அதிகமாக இருந்தது. டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸே பண்ணிடலாம், ஏன்னா ஃபீஸ் வைஸும் அது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் படித்தேன். கோர்ஸ் முடிக்கும் போதே நான் வந்து ஒரு பிளானோடு தான் நான் காலேஜ் விட்டு வெளியில் வந்தேன். நம்ம லேப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு நான் பிளான் பண்ணேன். எங்கள் அப்பா கிட்ட பேசினேன், எனக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எனக்காக சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்டை எனக்கு நான் லேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த முதல் ஃபண்டில் தான் நான் ஃபஸ்ட்டு லேப் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வருஷம் வந்து அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ என்னோடய பிளேஸ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அதனால் நான் ஒரு இடம் பார்த்தேன், அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து லேபை ஷிப் பண்ணுறேன். ஷிப் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஆக்சிஜன் சிலிண்டரை நான் மாட்டும்போது ஹவுஸ் ஓனர் வந்து, ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் எனக்கு உடனே இடத்த காலி பண்ணி கொடுங்க, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்ததுக்கப்புறம் கனவு ஒன்றே ஒன்றா தான் இருந்தது. நான் எப்படியாவது ஒரு சொந்த இடம் வாங்கி என்னோடய லேபை நான் வந்து கட்டணும். 10 அப்புறம் நான் ராமாபுரத்தில் ஒரு சொந்த இடம் வாங்கி என்னோடய லேபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 26 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். என்னோடய டேர்ன் ஓவரை க்ரோஸில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எங்களோட மார்க்கெட்டை சென்னை மட்டும் இல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலையிலிருந்தும் எங்களோட ஆர்டர்ஸை கொண்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு வந்து BYST தெரிய வந்தது. அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. 3 ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணேன். பேங்க் மூலயமா எனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. லோன் அரேஞ்ச் பண்ணதுலனால் நான் இந்த இம்போர்ட்டட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணேன். வழிகாட்டியை அரேஞ்ச் பண்ணாங்க. அவர் பேர் மிஸ்டர் ஹரிபாஸ்கர் சார். அவர் வந்து எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அவர் எங்களை நடத்திட்டு வராரு. என் பேர் லட்சுமி. நான் ஆஸ்கர் லேபில் வேலை பார்க்குறேன். எங்கள் மேடம் வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக தான் எங்களை நினைக்கிறாங்க. அவங்க கொடுக்குற சேலரி வச்சு எங்கள் குடும்பத்தை நான் நல்லா ரன் பண்ணுறேன். டாக்டர் சி நாகப்பன். ஐ ஹவ் பீன் டூயிங் பிஸ்னஸ் வித் ஆஸ்கர் டென்டல் லேப் ஃபார் மோர் தென் 5 they are having all the recent advancements in the dental field, and then they are doing a timely delivery for all the products, and from the patient point of view they are also very much satisfied with the products what they have delivered. என்னை மாதிரி வளர்ந்து வர உமன் அச்சுவர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் வந்து முன்கூட்டியே தீர்மானிக்கணும். தீர்மானிச்சா மட்டும்தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். என்னை இதுவரையும் சப்போர்ட் பண்ணி வழிநடத்திட்டு வர BYST என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னை ஒவ்வொரு விஷயத்திலையும் சப்போர்ட் பண்ணுறேன். என்னோட மென்டாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன்.